மார்ச் 30 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1853 மார்ச் 30 உலக புகழ்பெற்ற டச்சு ஓவிய மேதை வின்சென்ட் வான் கோ நெதர்லாந்தில் பிறந்தார். 1842 மார்ச் 30 அறுவை சிகிச்சைகளில் முதன் முதலாக மயக்க மருந்து கிராஃபோ லாங் என்பவரினால் பயன்படுத்தப்பட்டது. 1858 மார்ச் 30 ரப்பர் உடனான பென்சிலுக்கான காப்புரிமம் ஹைமன் லிப்மன் என்பவரால் பெறப்பட்டது. பிறப்பின் சிறப்பு ஆனந்தரங்கம் பிள்ளை. நாட்குறிப்பு மூலம் வரலாற்றை பதிவு செய்தவரான ஆனந்தரங்கம் பிள்ளை 1709 மார்ச் 30 சென்னை பெரம்பலூரில் பிறந்தார். தினசரி நடக்கும் நாட்டு நிகழ்வுகளை குறிப்புகளாக எழுதி வைக்கும் பழக்கம் கொண்டவர். பல மொழிகளில் புலமை கொண்ட இவர் இந்திய மன்னர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இடையே பாலமாக விளங்கினார். முசபர் சங் என்ற மன்னர் இவருக்கு 3000 குதிரைகளை வழங்கி மன்சுபேதார் என்ற பட்டத்தையும் வழங்கினார். செங்கல்பட்டு கோட்டைக்கு தளபதியாகவும் ஜமீன்தாரராகவும் நியமிக்கப்பட்டார். ஏறக்குறைய 25 காலம் நாட்குறிப்பு எழுதியுள்ளார். 18 சமூக மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள், பிரெஞ்சு படையின் வெற்றி தோல்விகள், டெல்லி மீதான பாரசீக படையெடுப்பு, குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட கடும் தண்டனைகள், கடல் வணிகம், இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் விவரம் உட்பட பல நிகழ்வுகளின் முக்கிய வரலாற்று பதிவாக இவரது நாட்குறிப்பு திகழ்கிறது. மக்கள் பட்ட அவதி, வெளிநாட்டினர் அடித்த கொள்ளை, புதுச்சேரி, ஆட்காடு, வந்தவாசி, தஞ்சாவூர், திருச்சி, ஹைதராபாத், டெல்லியில் நடந்த சம்பவங்கள், போர் தந்திரங்கள், நீதியுரைகள், ஜோதிட குறிப்புகள் கூட நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. இவர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இவரது நாட்குறிப்புகள் கிடைத்தன. உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் முன்னோடியான புகழ்பெற்ற ஆங்கில நாட்குறிப்பாளர் சாமுவேல் பெப்பீஸ் என்பவரை போன்று தமிழில் நாட்குறிப்பு எழுதிய ஆனந்தரங்கம் பிள்ளையை இவருடன் ஒப்பிடப்பட்டு இந்தியாவின் பெப்பீஸ் என போற்றப்பட்டார். நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றப்பட்ட இவர் தனது 51 வயதில் 1761 மறைந்தார்.